Hi, hello friends, welcome to Tamil Essential Channel. Now, I am Arun. This is your tech channel. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீங்க நிறைய பேருக்கு மொபைல்ல இருக்க பிரச்சனை. நிறைய பேரோட மொபைல் 30,000 ரூபாய்க்கு சரி 50,000 ரூபாய்க்கு வாங்கினா கூட அதுல சவுண்ட் வந்து ஃபுல்லா இருக்கிறது இல்ல. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சைனா செட்ல பாத்தீங்கன்னா சவுண்ட் ரொம்ப கிளியும் அப்படியே. இப்ப அந்த மாதிரி 50,000 ரூபாய்க்கு வாங்கினா கூட மொபைல்ல சவுண்ட் பிரச்சனை அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நிறைய சாங்ஸ் கேட்போம், பிடிச்ச சாங்ஸ் கேட்போம், ஆனா சவுண்டே கேட்காது. நான் சொல்ற இந்த அப்ளிகேஷன் மூலமா நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா சூப்பரா தாறு மாறா சவுண்ட் வரும், சூப்பரா யூஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க இல்ல, நம்ம சேனலை முன்னாடி பாத்துருந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பா வீடியோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்றத கொடுத்துருங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் வரும், அதையும் ஆல்டர் ஆப்ஷன் வரும், அதையும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணோன்னா இன்டர்ஃபேஸில் இப்படி தான் கேட்கும். என்ன அப்படின்னா டூ யூ அக்ரி அப்படின்னு கேட்கும். எதனால் அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே ஃபோனில் சவுண்டு ரொம்ப வச்சிங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு அலர்ட் வரும், நீங்கள் வந்து ஓவராக சவுண்டு வைக்கிறீங்க, மேபி உங்கள் ஃபோன் டேமேஜ் ஆகலாம் அப்படின்னு வரும். அதனால் இந்த அலர்ட் கேட்குது. இப்போ இதை ஓகே பண்ணிடுங்க, ஏன்னா நம்ம அவ்வளோ தூரத்துக்கு சவுண்டு வைக்க போகிறதில்ல. இப்போ இதில் உள்ளே வந்தீங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள் ஆப்ஷன்ஸ்லாம், செட்டிங், கோப்ரோ, ஷேர் ரேட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். மேலே பூஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் செட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஷோ வால்யூம் கண்ட்ரோல் இந்த இடத்துல இருக்க பாருங்கள், ஷோ வால்யூம் கண்ட்ரோல், இது வந்து டிக் இல்லாமல் இருக்கும், நீங்கள் ஏதாவது டிக் கொடுத்துக்கோங்க. டிக்கில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்க பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் அலோடு பூஸ்ட், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து வால்யூம் வந்து ஃபுல்லாக வச்சுருக்கேன், அதாவது சைடில் வால்யூம் பட்டன் இருக்கும்ல அதில் வந்து ஃபுல் வால்யூம் வச்சுருக்கேன். நீங்களும் இது பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலில் ஃபுல் வால்யூம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு எதுக்குன்னு நான் இப்போ சொல்கிறேன், வச்சுட்டு உள்ளே போனீங்கன்னா இப்போ பாருங்கள் உங்கள் மொபைலில் ஃபுல் வால்யூம் வச்சாலே, இப்போ என் மொபைலில் ஃபுல் வால்யூம் வச்சுமே 40% சவுண்டில் தான் இருக்குது. 60-70 உங்கள் ஃபோனோட இதை என்னைய பொறுத்த வரையும் நீங்கள் 60-70 வரையும் மேக்ஸிமம் வச்சுக்கலாம், இதனால் பெருசாக டேமேஜ் ஆக வாய்ப்பே கிடையாது, அது கன்ஃபார்ம். நீங்கள் வந்து மேக்ஸிமம் உங்கள் ஃபோனை பொறுத்து நீங்கள் 20 இருந்தது அப்படின்னா ஒரு 50 வச்சு பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள், அது உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். அது உங்களுக்கு ஓகேனா அதே வச்சுக்கோங்க, இல்லை உங்களுக்கு 40-50 இருந்தது, 30 இருந்தது, அது ஆனால் உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு ஆனால் உங்களுக்கு 40-50 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 70 வரையும் வச்சுக்கலாம், வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு வச்சு காமிக்க முடியாது அப்படின்றது, ஏன்னா நான் எடுத்துகிட்ருக்கனால உங்களுக்கு இப்போ வச்சு காமிக்க முடியாது. ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி இதை கண்டிப்பாக பாருங்கள், ட்ரை பண்ணிவிட்டு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சூப்பராகவே இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபோன் வாங்குகிறோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்னென்ன எதிர்பார்ப்போம், முக்கியமாக இப்போலாம் எதிர்பார்க்குறது கேமரா ஃபீச்சர்ஸ், கேமரா நல்லா இருக்கணும், ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டு கேமராவும் நல்லா இருக்கணும், முக்கியமாக செல்ஃபி எல்லோரும் எடுக்கணும், அது நல்லா இருக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்பீக்கர், ஃபோனோட ஸ்பீக்கர். நிறைய பேத்துக்கு என்ன பாட்டு ஓடுதுன்னே நிறைய பேர் கேட்காது, இதனாலேயே ஹெட்செட்டில் வந்து ஃபுல் வால்யூம் வச்சு கேட்டுகிட்டு இருப்பாங்க, இல்லை நார்மலாக வந்து ஃபோனில் ஃபுல் வால்யூம் வச்சு கேட்டுகிட்டு இருப்பாங்க. இனிமேல் இந்த அவசியமே இல்லை. உங்கள் ஃபோனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக கம்பெனியில் வச்சு தரும்போது கொஞ்சம் கம்மியாக தான் வச்சு தருவாங்க, மினிமமாக தான் வச்சு தருவாங்க, எதனாலனா அதிகமாக ஃபோன் வந்து பாதிக்கப்படக்கூடாது. ஏதாவது பாதிக்கப்பட்டால் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா அவங்கள க்ளைம் பண்ண சொல்லி கேட்பீங்க, இல்லை ஏதாவது பண்ணுவீங்க ஃப்யூச்சரில், இல்லை ஃபோனோட குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க, அதனால் மேபி அவங்க வச்சு தரலாம். நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். நீங்கள் ஒரு 20 இருந்தது அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 50 வரையும் வச்சு பாருங்கள், இல்லை 60 கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வச்சு பாருங்கள், உங்களுக்கு பத்தலைன்னா திருப்பியும் ஒரு 60 வரையும் வேணால் வச்சுக்கோங்க. தென் அப்படியே வந்தீங்கன்னா இப்போ கொடுத்தாச்சு, தென் பேக் வந்துடுங்க. இங்கே இருக்க பாருங்கள் என்னோடய வால்யூம் கண்ட்ரோல், நான் சொன்னேன்ல ஃபுல்லாக நான் வச்சுருக்கேன், ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் வால்யூம் 100%. இப்போ நான் ஃபுல்லாக வச்சுருந்தேன், ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படி இருந்துமே அங்கே எனக்கு 40%ல தான் காமிச்சிச்சு. இப்போ நம்ம வந்து அதை வந்து 70%ல வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் அடுத்தது பண்ண வேண்டியது பூஸ்டுன்னு இருக்குது பாருங்கள் கீழே அடுத்த ஆப்ஷன், இந்த இடத்துல இந்த இடம் இருக்குது பாருங்கள், நம்ம இப்போ வால்யூம் 100% இருக்குன்றது காமிக்குது ஃபோனில், பூஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஒன்று உள்ளே பண்ணோம், இன்னொன்று பூஸ்ட்டு. பூஸ்ட்டு எவ்வளோ பண்ணலாம் அப்போ அதுவும் 70 பண்ணலாமானா 70 வேணாம், ஒரு 40-50 வச்சுக்கோங்க. என்னை கேட்டால் ஒரு 40 கூட போதும், ஏன்னா நீங்கள் அங்கே இன்க்ரீஸ் பண்ணனால ஒரு 40K உங்களுக்கு சூப்பராகவே பூஸ்டப் பண்ணி கொடுக்கும் சவுண்டை, ரொம்ப ரொம்ப சூப்பராகவே கேட்கும் உங்களுக்கு சவுண்டு, நீங்கள் ரொம்ப விரும்பி கேட்பீங்க அந்த மாதிரி கேட்கும். டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன தெரியாமல் இருக்காங்க அவங்களுக்காக தான் அது சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல இருக்க பாருங்கள் தமிழ் எசென்ஷியல் நம்ம சேனல் தான் அது, வீடியோ போயிட்டுருக்கு. இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் நார்மலாக ஓப்பன் பண்ணிங்கன்னா இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டைட்டில் பக்கத்தில் இருக்க பாருங்கள், இந்த கீழே ஏரோ சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்கு பாருங்கள், இந்த இடம் இந்த இடத்த கிளிக் பண்ணி இந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி அப்பர் போகும், லோவர் வரும், தெரியுது பாருங்கள், ரைட் சைட் கார்னரில் இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் வீடியோ கீழே அந்த லிங்க் பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்துருச்சு பாருங்கள், ரேஷன் கார்டு சம்மந்தமாக போட்டிருப்பேன். இதில் கீழே வந்தீங்கன்னா தான் இங்கே லிங்க் இருக்கும், இது தான் டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறது. கீழே வந்தீங்கன்னா அதுக்கான லிங்க்லாம் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி
இந்த மாதிரி லிங்க்லாம் போட்டிருப்பேன், ரேஷன் சம்மந்தமாக அந்த மாதிரி நிறையா போட்டிருப்பேன். நீங்கள் வேணும்னா இதை கிளிக் பண்ணணும். இப்போ நான் அந்த அப்ளிகேஷன் லிங்க் கொடுக்கறது கூட நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணிடணும். உங்களுக்கு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த இடத்துக்கு போயிடும், ப்ளே ஸ்டோருக்கோ இல்லை வந்து இது வெப்சைட் லிங்க் இதுக்கு போயிடும். நீங்கள் அப்ளிகேஷன் மாதிரி தான் டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் போயிடும், நீங்கள் அதில் கிளிக் பண்ணி டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் சொல்கிறது. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்மக்கிட்ட ஒரு விஷயம் கற்றுக்குறீங்க, நம்ம சேனலும் க்ரோ ஆகட்டும். அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷன் கொடுத்துருங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன் தான். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டும் லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ தேவைப்படுத்தினாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுறேன். திரும்ப நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.